முகத்திற்கு மாஸ்க் அணிந்து கொண்டு பேச வேண்டும் என்று கூறிய பெண் ஒப்பந்த ஊழியர் மீது சுற்றுலாத்துறை அதிகாரி கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருக்கும் ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை ஹோட்டலில் துணை மேலாளராக பணியில் இருப்பவர் பாஸ்கர் ராவ். அதே ஹோட்டலில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்யும் உஷா ராணியிடம் வேலை விஷயமாக பாஸ்கர் ராவ் பேசியுள்ளார். அப்போது மாஸ்க் அணியாமல் பேசிய பாஸ்கர் ராவிடம் கொரோனா நெருக்கடியில் மாஸ்க் அணிந்து பேசும்படி உஷா ராணி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. படித்து பட்டம் பெற்று வேலைக்கு வந்த தனக்கு படிக்காத நீ அறிவுரை கூறுவது தவறு என கூறி உஷா ராணியை கட்டையால் தாக்கியுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 210,292 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதில் 18,522 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. கொரோனா விவகாரத்தில் நிலைமை கட்டுக்குள் தான் இருக்கிறது என்று மத்திய மாநில அரசுகள் கூறி வந்தாலும் பாதிப்பு மற்றும் உயிரிழப்பின் எண்ணிக்கையை பார்க்கும்போது ஒருவித அச்சம் ஏற்படுகிறது. நாடு முழுவதும் இதுவரை 86,08,654 மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் 566,840 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க பிரதிநிதி மார்க் எஸ்பருடன் இன்று தொலைபேசியில் பேசவுள்ளார். கிழக்கு லடாக் எல்லையில் இந்தியா சீனா இடையே பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனிடையே இந்தியா சீனா இடையேயான ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 3 கட்ட பேச்சுவார்த்தை இன்று காலை 10:30 மணி அளவில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இந்தியா சீனா இடையே நிலவி வரும் எல்லை பிரச்சினை குறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க பிரதிநிதி மார்க் எஸ்பருடன் இன்று தொலைபேசியில் பேசவுள்ளார். அப்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நிலவி வரும் பதற்றங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கிழக்கு லடாக்கில் சீனா தொடர்ந்து ராணுவ செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி வருவதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக அதிநவீன T-90 ரக பீரங்கிகளை இந்தியா குவித்துள்ளது. கிழக்கு லடாக்கின் கல்வான் பகுதியில் இந்திய வீரர்கள் மீது சீன ராணுவத்தினர் கடந்த 15 தேதி அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் 20 வீரர்கள் வீரமரணமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இருநாட்டு எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதிகளில் சீனா தொடர்ந்து படைகளை குவித்து வருகிறது. இந்நிலையில் சீனாவின் எத்தகைய அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க அதிநவீன T-90 ஹவிட்சர்ஸ் ரக பீரங்கிகளை கல்வான் பகுதியில் இந்தியா குவித்துள்ளது. கொரோனா வைரஸை விட ஆபத்தான தொற்றுநோய் விரைவில் பரவ வாய்ப்புள்ளதாக சீனா வெளியிட்டுள்ள அதிர்ச்சிகரமான தகவல் உலக மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவின் 2 அலை மற்றும் 3 அலை மிக கடுமையாக இருக்கும் என மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பன்றிகளில் இருந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய G4 என்ற வைரஸ் விரைவில் பரவ வாய்ப்புள்ளதாக சீன ஆய்வாளர்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர். G4 வைரஸை தடுக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் உலக மக்கள் தொகையில் 4.4% பாதிப்புக்கு ஆளாக நேரிடும் என்று மருத்துவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா வைரஸை உலகம் முழுவதும் பரப்பிய சீனா தற்போது முன்கூட்டியே அறிவித்துவிட்டு புதிய வைரஸை பரப்ப தயாராகி வருகிறதோ என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது.